ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கதரோட பிரசனத்தில் யூடியூப் நிறுவனம் மீண்டும் உங்களை பக்கம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன இப்படி பண்ண ஸ்டீஃபனோடு நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இங்கே சைடில் இருக்க ஒரு ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் ஜபராஜனா, ஐசக் டியானா, கிருஷ்ணந்திரனா, மூணு பேரை பார்க்கலாம். இவங்க வந்து ஒரு கான்செப்ட் வந்து நடத்த போகிறாங்க. கான்செப்ட் இது வரைக்கும் நான் போனதில்லை, நீங்கள் போய் தான் வாங்க, கமெண்டில் வந்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு நானும் தெரிஞ்சுட்டேன். அதுவும் இல்லாமல் இந்த வாட்டி நம்மளும் அந்த கான்செப்டை அட்டன் பண்ண போகிறோம். ஸோ புக்கிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பட்ஜெட்டில் பண்ணலாம், பட்ஜெட்டை பண்ணுறது ஒரு வீடியோவாகவே பண்ணலாம் தான் நான் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி டிக்கெட்ஸ் புக் பண்ணிட்டேன், ட்ரெயின் டிக்கெட்ஸ் கூட புக் பண்ணிட்டேன், அடுத்து ரூம்ஸ் தான், ரூம்ஸை மட்டும் ஒரு விலாக் மாதிரி பண்ணுவோம் அப்படின்ற ஐடியாலஜி இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டிக்கெட் புக் பண்ணுறது என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது, அதுக்கு என்னென்னலாம் தேவைப்படும்னு நான் சொல்லிடுறேன். அண்ட் அதே நேரம் ட்ரெயின், நான் ட்ரெயினில் தான் எனக்கு வந்து ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். மோஸ்ட்லி வந்து ட்ரெயின் தான் நான் போக ஆசைப்படுவேன், ரொம்ப எஃபிஷியன்ஸாக இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு. ட்ரெயின் தான் பஸ்ஸை விட நான் ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுற ட்ரெயின். பஸ் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர், 60 கிலோமீட்டர்னா ஓகே. நம்ம மதுரை சைட்லேருந்து அங்கே போகிறக்கு ரொம்ப தூரம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது ட்ரெயின் தான். ஸோ ட்ரெயினில் எப்படி எஃபிஷியன்ட்டில் போகலாம், அங்கே தங்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வ்ளாகை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு போஸ்டர் நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். போஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைவ் இன் கான்செர்ட் August 5 அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூரில் போட்டிருக்காங்க. கோயம்புத்தூர் August 5 5 மணிக்கு ஆரம்பிக்குது இந்த மீட்டிங். 4 நேரம் இந்த மீட்டிங் வந்து சொல்கிறாங்க. ஸோ மேபி 9 மணி வரைக்கும் இருக்கலாம். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நான் இங்கே ரூம் அங்கே ஏதாவது கோயம்புத்தூர் ரூம் எடுத்துக்கிறது பெஸ்ட்டு. நைட் ஸ்டே பண்ணிட்டு காலையில் நீங்கள் கிளம்புற மாதிரி இருந்தால் பெஸ்ட்டு. பக்கத்தில் ஏன்னா நைட்டு மேக்ஸிமம் நைட்டு ட்ராவல் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டோ பெஸ்ட்டு. என்னடா சரவண ஸ்டோர் மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, இந்த லவ் வேர்ல்டு டூர் அப்படின்ற தலைப்பில் தான் இந்த கான்செப்ட் வந்து நடக்குது. இது எங்கே நடக்குது வந்து பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோயம்புத்தூர் அவினாஷ் ரோடில் நடக்குது. ஸோ அங்கே தான் நம்ம வந்து போக போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி போய் நமக்கான டிக்கெட்டை வந்து புக் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெப்சைட்டுக்குள்ளே போகிறோம். வெப்சைட்டுக்குள்ளே போய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜூப்ளியோ லைவ் த வேர்ல்டு டூர் அப்படின்னு தலைப்பை நம்ம போட்டுருவோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம உங்களை டேரக்ட் வெப்சைட்டுக்கே வந்து போயிடுவோம். டேரக்ட் வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா ஜூப்ளியோ லைவ் தலைப்பு போட்டு நம்ம சொன்ன மாதிரி இதெல்லாம் வேர்ல்டு டூர் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டில் வந்து இவங்க வந்து அழகாக போட்டிருக்காங்க. ஸோ கீழே சைடில் ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கெட் த டிக்கெட்ஸ் அட் பேடிஎம் சைட் அண்ட் புக் மை ஷோ, ரெண்டு பிளாட்ஃபார்ம் வந்து டிக்கெட் எடுக்கலாம். ஒன்று பேடிஎம்ல, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா புக் மை ஷோவில் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஏன் இந்த ரெண்டுமே இப்போ நம்ம பார்க்குறோம்னா ரெண்டுக்கும் ப்ரைஸ் டிஃபரன்ஸ் இருக்குது. இந்த ஜிஎஸ்டும் சரி, அவங்க அந்த பிளாட்ஃபார்ம் எடுக்கிற கமிஷனும் சரி, டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால தான் நம்ம எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து பேடிஎம்ல வந்து பார்த்திங்கன்னா இங்கே கீழே கெட் ஆப்ஷன் இருக்குது. அந்த கெட் ஆப்ஷன் கொடுத்தா கூட உங்களுக்கு எங்கே இருக்கேன் கரெக்டாக வந்து மேப்லேயே கொண்டு போய் காட்டிடும். ஸோ அது ஒரு நல்ல பெஸ்ட்டு ஃபீச்சர் மாதிரி அதில் சைடில் இருக்கிறது. அண்டு நான் இது வரைக்கும் நான் புக் பண்ணதுங்க எந்த கான்செப்ட் தான் ஃபஸ்ட் டைம். ஸோ புக் தான் கொடுத்து நம்ம உள்ளே போய்க்குவோம். ஓகே, போய் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இத்தனை ஜோன்ஸ் வந்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ஒன்று சில்வர் ஜோன் ஒன்று சொல்லியிருக்காங்க, கோல்டு ஜோன் ஒன்று இருக்குது, எலைட் ப்ரீமியம் ஜோன், எலைட் ஜோன், இந்த லவ் ஜோன் வேறு ஒன்று இருக்குது. லவ் ஜோனும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு ஓகே. இதில் ஃபஸ்ட்டு வந்து சில்வர் ஜோன் வந்து பார்த்திங்கன்னா 300 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. 300 ருபீஸ்க்கு சில்வர் ஜோனு. அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஜோன் சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் 1000 ருபீஸ் பார்த்திங்கன்னா லவ் ஜோன் சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த இதில் ரெண்டு வந்து ஒரு சிம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா உட்கார மாதிரி நிற்கிறோம், மற்ற எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா உட்கார மாதிரி தான் இருக்குது. அண்டு ப்ரீமியம் ஜோனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா 2500 ரூபா கிட்ட ஆகும், 1 ரூபா எல்லாத்தையும் கம்மிங்க. அண்ட் எலைட் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 5000 ரூபா எலைட் ஜோன் வந்து சென்ட்ரில் உட்காந்து பார்க்குற மாதிரி. அண்ட் லவ் ஜோன் நம்ம போகிறது லவ் ஜோன், உட்காரவும் செய்யணும், நிற்கவும் செய்யணும், ஆடவும் செய்யணும், பாடவும் செய்யணும், தேவன துதிக்கணும், அதுதான் நம்ம வந்து. ஸோ உள்ளே போய் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் வந்து நான் ஒரு ஆள் தான் போகிறேன். ஸோ ஒன்று கொடுத்துக்கிறேன், ஒன்று கொடுத்துட்டு ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இமெயில் ஐடியில் ஃபோன் நம்பர் இருக்கும். ஸோ அதை கொடுத்தீங்கன்னா ஓடிபிஸ் வரும், ஓடிபிஸ் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ லவ் ஜோனுக்கு தான் நான் டிக்கெட் புக் பண்ண போகலான்னு ஒரு முடிவு எடுத்து வச்சுட்டேன்.
ஃபஸ்ட்டு சில்வர் ஜோன் தான் எடுத்தேன், அதுக்கப்புறம் அப்படியே கோல்டு ஜோனுக்கு போனேன். முன்னாடி போவோம் பின்னாடி வீடியோ எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அண்ட் அஸ்யூ சொன்ன மாதிரி கோல்டு ஜோன் போகணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் சரி லவ் ஜோனே போயிடுவோம், ஃப்ரெண்ட் தான் நம்ம பெஸ்ட்டுன்னு சொல்லி நீங்கள் ஓடிபிலாம் என்ட்ரி பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் வந்து வெறும் 46.62 பைசா தான். அண்ட் ஜிஎஸ்டி பதிவு 182.38 ரூபா. ஜிஎஸ்டி ஒழிக்கணுங்க மொதல், எனக்கு சேவிங்ஸுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 846 ரூபா அண்ட் ஜிஎஸ்டி புக்கிங் ஃபீஸ். இந்த பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா 47.16 பைசா இது சார்ஜ் பண்ணுறாங்க. எங்கள் பேடிஎம்மில் வந்து பார்த்தீங்கன்னா 47.16 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க புக்கிங் ஃபீஸுக்கு. மொத்தம் பார்த்திங்கன்னா 1046.16 பைசா. இதே இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம புக் மை ஷோ அந்த பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா அண்ட் அதில் போய் வந்து நம்ம புக் கொடுத்தோம்னா நமக்கும் அதே மாதிரி சில்வர் ஜோன், கோல்டு ஜோன், லவ் ஜோன், ப்ரீமியம் ஜோன், எலெக்ட் ஜோன் எல்லாம் இருக்குது, எல்லா ஜோனும் இருக்குது. ஸோ வழக்கம் போல் நமக்கு வந்து நம்ம வந்து போகும்போது லவ் ஜோன் தான். ஸோ லவ் ஜோனுக்குள்ளே போய்க்கலாம். எவ்வளோ போட்டுருக்காங்க டிக்கெட்? 1000 ரூபா போட்டுருக்காங்களா? அதில் ஜிஎஸ்டி இதில் எதுவும் மென்ஷன் பண்ணல. ரொம்ப நல்லா அதெல்லாம் தெரிஞ்சால் அவங்க கொந்தளி செய்யும் சொல்லி ஜிஎஸ்டி மென்ஷன் பண்ணலை. புக்கிங் ஃபீ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ? 82 ரூபா. அதில் 46.something பைசஸ் பார்த்தோம், இதில் 82 ரூபா, டபுள் மடங்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரீசனுக்கு தான் உங்கள்கிட்ட வந்து நான் அதை காட்டணுன்றதுக்காக வெயிட் பண்ணேன். ஸோ பேடிஎம்மில் போய் தான் நம்ம இந்த வாட்டி பே பண்ண போகிறோம். ஸோ வாங்க பேடிஎம்மில் போய் நம்ம பே பண்ணலாம். ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே டபுள் மடங்கு இருக்குது. புக் மை ஷோவில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் மடங்கு இருக்குது. ஸோ நம்ம பேடிஎம் பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் கோட்லாம் இருக்குது. ஸோ சும்மா போட்டு பார்ப்போம் ஜிஎஸ்எஸ் அப்படின்னு போட்டு பார்ப்போம். எடுக்கலை, சும்மா தான் போட்டேன். இதெல்லாம் நான் இதே நினச்சிங்களும் ட்ரை பண்ணாதீங்களா? ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம வாங்க போய் இப்போ நம்ம மணி பே பண்ணுவோம். ஸோ ஓகே, மணி பே பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னா டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும், நேம் அண்ட் மொபைல் நம்பர்ஸு. ஸோ ஃபில் அப் பண்ணிக்கோங்க. கீழே இமெயில்ஸ் நம்ம கொடுத்தது அப்படியே வந்துருக்கோம். நான் சொல்ல மறந்துட்டேன், டிக்கெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இ டிக்கெட் தான் வேலை செய்யுது. அவங்க கையிலே ஒரு டிக்கெட்டை வந்து நம்ம கொரியர் பண்ணிவிடுவாங்க, அந்த டிக்கெட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அவங்க வெப்சைட்டில் நான் போட்டிருந்தா பார்த்தேன். ஸோ எந்த ஒரு டிக்கெட்டுமே ஆன்லைனில் போய் இந்த ஆன்லைன் இமெயில் வச்சு ஜெராக்ஸ் போனால் அதெல்லாம் உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. நான் ரூல்ஸில் கொஞ்சம் படித்த மாதிரி இருந்துச்சுன்னு கேட்டு. ஸோ நான் அந்த டிக்கெட்டுக்காக வெயிட் பண்ணுறேன். அந்த டிக்கெட் வந்துச்சுன்னா கூடவே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரூம் பார்க்குறேன், அங்கே ரூம் பார்த்துட்ருக்கேன். அந்த வீடியோவும் சேர்த்து நான் அதை அட்டாச் பண்ணி உங்களுக்கு போட்டுடுறேன். ஸோ இது கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நமக்கு அட்ரஸ் கேட்குது. அட்ரஸ் தான் ஒன்றும் இல்லை, இந்த பின்கோடு அந்த தமிழ்நாடுலாம் கேட்குது. இதெல்லாம் நம்ம அட்ரஸ்க்காக தான் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்செப்ட் நம்ம இன்றைக்கி அதெல்லாம் படிச்சிருக்கோம். அண்ட் ஓகே, பேமெண்ட் மெத்தால் வந்து பார்த்திங்கன்னா பேடிஎம், யூபிஐ, கார்டு, இஎம்ஐ, நெட் பேங்கிங், இஎம்ஐலாம் இருக்குங்க. இஎம்ஐ கிட்டே ஒரு மீட்டிங் போவோம், யாராக இருக்கணும் நம்மள மாதிரி ஆளாக தான் இருக்க முடியும். சரி, நம்ம வந்து பேடிஎம்மில் தான் வந்து பே பண்ண போகிறோம். நம்ம அதுக்கான மணி ரெடி பண்ணிட்டோம். எஸ் பார்த்திங்கன்னா பேமெண்ட் முடிஞ்சிருச்சு. ஓகே, பேமெண்ட் முடிஞ்சிருச்சு. ஓகே, நம்ம வந்து பேமெண்ட்டை முடிச்சிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா யூ ட்ரான்சாக்ஷன் வாஸ் சக்ஸஸ்ஃபுல், வி ஹேவ் அ கன்ஃபர்மேஷன் ஆஃப் நம்பர் இமெயில் ஐடி. ஓகே, யூ குட் நாட் ஃபைண்ட் அன் இமெயில் ஆஃப் பர்ச்சேஸ் இன்சர்ட் செக் அவர் ஸ்பேவ் ஜங்க் இமெயில் ஃபோல்டர்ஸ். ஓகே, உங்கள் உங்கள் இமெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ பர்ச்சேஸ் பண்ணுறது வரணும்னா உங்கள் உங்கள் இமெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேம் ஜங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இமெயில் இருக்குன்னு சொல்லுவாங்கன்னா அதுதான் நம்ம வியூ டிக்கெட்ஸ் ஆப்ஷன். நம்ம டிக்கெட்ஸை போய் வியூ பண்ணி பார்ப்போம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இதான் நம்ம டிக்கெட் இப்போ வந்துட்டு பார்த்தீங்களா, இதான் லவ் த லவ் வேர்ல்டு டூர் லைவ் கான்சர்ட் 1 into Love Zone. அதாவது ஒரு டிக்கெட் நம்ம லவ் ஜோன் வாங்கிடுவோம். August 5th சாயங்காலம் 5 மணிக்கு இந்து சங் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் நம்ம புக் பண்ணிக்கோம். ஸ்டேட்டஸ் புக் கிடையாது, ஷார்ட் கோடு இதை அந்த சீட் ஏதாவது இது பண்ணுற மாதிரி இருக்கும் போல். கடவுளே எனக்கு ஒரு நல்ல சீட்டை விட்டால் நேருக்கு நேரம் பார்க்குற மாதிரி இருக்கணும். நல்ல ஒரு எபிசோட நம்ம வ்ளாக் வேறு பண்ண போகிறோம். ஸோ அது நல்ல ஒரு ஆங்கிளில் இருந்தால் நல்லாயிருக்கும். அண்டு மற்றபடி பாசஸ்ஸு, ஸ்டாச்சஸ்ஸு, ஃபேவரட் எடிட் ப்ரொஃபைலில் போய் உங்கள் அட்ரஸ்லாம் கொடுத்துக்கணும். இதை தான் சொல்ல வந்தேன். கீழே பார்த்தீங்கன்னா எங்கேயோ கொடுத்துருந்தாங்க, ப்ளீஸ் அப்டேட் யுவர் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் பிலோ, டெலிவரி டீட்டெயில்ஸ். ஆமாம், நமக்கு அந்த ஃபிசிக்கல் டிக்கெட்ஸ் நம்ம வீட்டுக்கு வந்து கொரியர் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த ஃபிசிக்கல் டிக்கெட்ஸ் நமக்கு வேணும். ஸோ போஸ்ட் மூலமாக அனுப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் டிக்கெட் பே பண்ணுறது மட்டும் இல்லை, சைடில் வந்து உங்கள் அட்ரஸஸும் ஃபில் பண்ணால் தான் உங்களுக்கு வரும் போஸ்ட்டு. ஸோ அது என்னென்னு பார்த்துக்கோங்க. நான் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டேன் அண்ட் டன். நமக்கு இமெயில் கூட வந்துருச்சு, இமெயில் விடுறது விஷயம் வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கீங்க, ரயில்வே ஸ்டேஷனுக்கு புக் பண்ணேன் இந்த ட்ரெயினு. எனக்கு ட்ரெயின் வந்து எப்பப்போ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நோட் போட்டு எழுதி வச்சிட்டேன் சும்மாவா. எனக்கு வந்து ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 4 நைட்டு 12:40 அப்போனா August 5 அன்றைக்கி தான் நான் ட்ரெயின் ஏறி போக போகிறேன். ஸோ ட்ரெயின் வந்து காலையில் வந்து 7:15 மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் கோயம்புத்தூர் ரீச் ஆயிடுவேன். ஸோ அங்கே நம்ம புக் பண்ண ரூமுக்கெல்லாம் போக போகிறோம். நான் ஒன்றும் ரூம் புக் பண்ணாலும் இன்னும் தான் புக் பண்ணணும். அங்கே சைடில் வரும்னு நினைக்கிறேன் பாருங்கள். ஆமாம், கன்ஃபர்ம் டிக்கெட்டில் தான் இப்போ ஃபஸ்ட்டு போய் வேறு சமயம் ட்ரெயினில் போய் டேட்லாம் போட்டு ட்ரெயின் பார்த்து வச்சுக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 255 சார்ஜ் ஆகுது. ஸோ நம்ம ஆன்லைனில் தான் புக் பண்ணேன். கான்ஃப்ளிக்ட் பார்த்து வச்சுட்டு கான்ஃப்ளிக்டில் போய் மேலே அவங்களோட இது என்னென்ன, நான் வந்து சைடு லோயர் தான் போட்டேன். எனக்கு எப்போவுமே அந்த சிங்கிள் சைடு சைடு லோயர் தான் ரொம்ப பிடிக்கும். அது ட்ரெயினில் போகணும் அதை வச்சுக்கிட்டே போகலாம். இந்த வாட்டி டிஸ்டிங் அப்பரில் போட்டு விட்டாங்க. நான் பூரா நைட் நேரம் தானே, ஸோ தூங்குறது நல்லாயிருக்கும், குளிரு வராது, மேலே படுறது எல்லாம் ஓகே தான், கரெக்டு தான். டேவன் பண்ணால் அது கரெக்டாக தாங்க இருக்கும். எல்லாத்தையும் டேவனுக்கு ஒப்பு கொடுத்துருவோம்.
ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா டிக்கெட் புக் பண்ணியாச்சு, 240 ரூபா டிக்கெட்டுக்கு, 344 ரூபா இன்னும் 255 ரூபா டிக்கெட்டுக்கு, 344 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா இவனுங்க கொள்ளை அடிக்கிறானுங்க. இவன் என்னடா புக் மாஷியோட கொள்ளை அதிகமாக அடிக்கிறானுங்க. ஏய் ஓகேலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, பிரச்சனை இல்லை சார். டிக்கெட் கன்ஃபார்ம் ஆச்சு. ரிட்டன் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா August 6th, அதாவது அடுத்த நாள் நைட்டு 9 மணி ஆகும். ஸோ நம்மளால் ட்ரெயின் அப்போ இருக்குமா பார்த்தீங்களா, 7:30 ட்ரெயின், 8 மணி ட்ரெயின். நமக்கு ஷோ முடிகிறது 9 மணிக்கு, நம்ம எங்கே போய் அப்போதுக்கு வந்து. ஸோ ரூம் எடுத்து தங்கிட்டு பட்ஜெட் ரூம் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இதுக்குள்ளே நம்ம ரூம் சர்ச் பண்ண போகிறோம். ஸோ அது ஒரு வீடியோவாக வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூர் விருதுநகர் சரிங்களா, ரெண்டாவது அங்கேருந்து நீங்கள் வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா August 6th காலையில் 8 மணிக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது. அது ஏறணும்னா அப்படியே அழகாக ரிட்டன் வரும்போது வியூ பாயிண்ட்லாம் அழகாக ரசிச்சுக்கிட்டு முடிஞ்சால் ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் பேசிக்கிட்டு வந்து 3:30 வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரீச் ஆகும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 125 ரூபீஸ் தான் டிக்கெட் சொல்லுது ஆன்லைனில். ஸோ எவ்வளோன்னு தெரில, நேரில் பார்த்துக்குவோம். ஸோ இத்தோடு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்க விரும்புகிறேன். எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கான்சர்ட் வாங்கணும்னு வச்சுக்கோங்க. ஒரு வாரம் இருக்குது உங்களுக்கான டிக்கெட்ஸை புக் பண்ணிட்டு கான்சர்ட்டில் பேடிஎம் புக் மைஷோக்கு போயிடாதீங்க. பேடிஎம் சைடில் போய் உங்களுக்கான டிக்கெட்ஸை புக் பண்ணிடுங்க. புக் பண்ணிட்டு கீழே அந்த சைட்ஸுக்குள்ள அந்த அட்ரஸ்லாம் ஃபில்அப் பண்ணி ஃபிசிக்கல் டிக்கெட்ஸ் வர வச்சு வாங்கிட்டு அடுத்த நாள் சண்டைக்கு போய் எங்கங்கே அங்கே தங்குறதோ இல்லை அங்கே வேறு ஏதாவது ஒர்க்ஸ் இருந்தாலும் சரி அப்படியே அதையும் பார்க்குறதுக்கு பிளான் பண்ண ஆரம்பிச்சுருங்க. இத்தோடு அந்த வீடியோவை முடிச்சுக்க விரும்புகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, இந்த வீடியோ பிடிச்சாம்பரம் பிடிக்கணும், லைக்கை போட்டுருங்க. ஆண்டவங்களை ஆசீர்வதிக்கட்டும். அதே நேரத்தில் நம்மளாண்ட ஏதாவது சொல்லணும், டவுட் கேட்கணும்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உடனே கூட ரிப்ளை பண்ண நான் இருக்கேன். ஏங்க கமெண்ட்டு சொல்லணும்னே ஆகுது, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை சொல்ல வரல, நான் எதை சொல்ல வரேன்னா நம்ம சேனல் 200 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிடுச்சு. நேற்றே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா வீடியோ எடுத்துகிட்டே இருக்கேன், 199 சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு 200 தொடப்போகிறோம். இந்த வீடியோ அப்படி இருக்க போதுன்னு நினச்சேன். இன்றைக்கி 201 சப்ஸ்கிரைபர் வரைக்கும் ரீச் ஆகிருக்கு. அண்ட் ஸோ ஹாப்பி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் லாட் ஃபார் எவ்ரி திங். அந்த ஏன் அப்படி ஒரு 200 சப்ஸ்கிரைபர் கேண்டா அப்படி குதிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை சேனல் அதுக்கும்போது 2 சப்ஸ்கிரைபர் நான் ஒன்று பண்ணேன், இன்னொருத்தவங்க ஃபோன் இல்லை, எங்கள் அக்கா ஃபேமிலி ஃபோன் ஒன்று பண்ணிவிட்டேன். அந்த 2 சப்ஸ்கிரைபர் தான் மொதல் வீடியோ ஆரம்பிச்சு விட்டது. அதுக்கப்புறம் அது அப்படியே கொஞ்சம் 10-20 அப்படி போகும்போது சந்தோஷமாக இருக்கும். அந்த 0 வரும்போது அந்த 10-20-50 அதுக்கப்புறம் அந்த 2-0 ரீச் ஆனப்போ ஒரு ஹாப்பினஸ் வந்து ஒரு 100 வேறு லெவலில் அது ஹாப்பினஸ். அது மத்ததெல்லாம் நம்ம காலேஜ் படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக சப்ஸ்கிரைப் கூடுச்சு 150. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 200 ரீச் பண்ணும்போது எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கத்தருக்கும் நன்றி, பார்வையாளராகிய உங்களுக்கும் நன்றி. பெல் ஐக்கான திட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணால் அமைக்க விட்டுக்கோங்க. இத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய் பாய். சி யூ இந்த லவ் கான்சர்ட் வரீங்கன்னா சி யூ இன் தேர். பாய்.